அனைவருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேர் வந்து பஸ்களில் வந்து பிரயாணம் செய்வோம். நிறைய பேர் வந்து அன்றாடம் அவங்களுடைய போக்குவரத்தை வந்து பஸ்களில் வந்து மேற்கொள்வாங்க. இந்த பஸ்களில் பார்த்திங்க சொன்னால் மிகவும் நூதனமான முறையில் வந்து பஸ்ஸில் பயணிப்பவருடைய உடைமைகள் வந்து களவாடப்படுவதாக செய்திகள் வந்து படிக்க கிடைச்சது. அதை பற்றின செய்திகள் தான் இது. குறிப்பாக பார்த்திங்க சொன்னால் பெண்கள் வந்து பஸ்களில் பிரயாணம் செய்கிறவர்களிடத்தில் மிகவும் வந்து நட்பாக பேசி அவங்களுக்கு வந்து போதை மாத்திரைகளை வந்து கொடுத்து அவர்களுடைய உடைமைகளை வந்து களவாடி செல்வதாக செய்திகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் பஸ்களில் பிரயாணம் செய்கிறாக்கள் வந்து மிகவும் கவனமாக இருங்க. சில பெண்கள் வந்து கூட்டாக இணைஞ்சு தான் இந்த தொழிலை வந்து செய்து வராங்க. என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பஸ்களில் வந்து பிரயாணம் செய்யும்போது அந்த பஸ்களில் இருக்கிறவரோட வந்து நட்பாக வந்து பேசி அவங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ளேயோ இல்லாட்டி ஏதாவது சாப்பாட்டு பொருட்களுக்குள்ளேயோ வந்து போதை மாத்திரைகளை வந்து கொடுத்து அவர்களுக்கு வந்து உண்ண கொடுக்குறாங்க. இந்த பயணிகள் வந்து மயக்கமடைந்த நிலையில் அவர்களுடைய பெறுமதியான பொருட்களை வந்து அபகரித்து செல்கிறார்கள். அது வந்து தங்க சங்கிலியாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய ஹேண்ட்பேக், பணப்பை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இப்படி ஒரு பெண்மணி வந்து ராஜாங்கனை பிரதேசத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பெண்மணிகிட்டேருந்து நிறைய போதை மாத்திரைகள் வந்து சங்கிலிகளும் வந்து போலீஸாரில் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரணைகள் வந்து மேற்கொள்ள போது தான் இந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்கிறாங்க, தாங்கள் வந்து நிறைய பேர் இணைஞ்சு வந்து இந்த களவு தொழிலை வந்து செய்வதாகவும் இந்த போதை மாத்திரைகளை கொடுத்து தான் தங்கள் களவுகளில் வந்து ஈடுபடுவதாகவும் அந்த பெண்மணி வந்து வாக்குமூலம் வழங்கியிருக்காங்க. இதனால் போலீஸார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், பஸ்களில் வந்து பிரயாணம் செய்யும்போது மிகவும் அவதானமாக உங்களுடைய உடைமைகளில் வந்து மிகவும் கவனமாக இருக்க சொல்லி அறிவுறுத்தல் வந்து வழங்கியிருக்கிறாங்க. இது பஸ்ஸில் மட்டுமில்லை, பஸ் தரிப்பிடங்களில் கூட இந்த மாதிரியான திருட்டுகள் வந்து நடைபெறுது. பெண்கள் வந்து பஸ் தரிப்பிடங்களில் நிற்கிறாக்கள தங்க சங்கிலிகள், பணப்பைகளை வந்து அபகரித்து செல்வதாகவும் ஒரு சில செய்திகள் வந்து கிடைக்கப்பட்டது. அதனால் நீங்கள் பஸ்களில் பிரயாணம் செய்கிற ஒருவராக இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுடைய உடைமைகள் குறித்து கவனமாக இருங்கள். அறிமுகம் இல்லாத ஒருவர் வந்து உங்கள்கிட்ட வந்து பேச்சு கொடுக்கும்போதோ இல்லாட்டி அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது உண்ண கொடுக்கும்போதோ அதிலேருந்து நீங்கள் விலகி இருக்க முயற்சிங்க. அவர்கள்ட்ட எதையும் வந்து வாங்கி சாப்பிடாதீங்க. அதிகமாக பார்த்திங்க சொன்னால் பஸ்களில் பிரயாணம் செய்கிறாக்கள் வந்து தண்ணி போத்தல் வந்து எடுத்து செல்வதில்லை. யாராவது தண்ணி வச்சுருந்தா தண்ணி தாங்கன்னு சொல்லி வாங்கி குடிக்கிறது வந்து வளமை. இதை வந்து ஒருவேளை அந்த பெண்கள் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இவர்களுடைய களவு தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்கலாம். இதனால் வந்து பஸ்களில் பிரயாணம் செய்யும்போது நீங்கள் ஒரு தண்ணி போத்தல் எடுத்து சொல்லுங்கள். அறிமுகம் இல்லாதாக்கள்கிட்ட வந்து தண்ணி வாங்கி குடிப்பதையோ இல்லை வேறு பொருட்கள் ஏதாவது வாங்கி சாப்பிடுவதையோ வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்துலேருந்து உங்களை வந்து பாதுகாத்து கொள்ளும். உங்களை சார்ந்தவங்களுக்கும் இந்த செய்தியை வந்து சொல்லுங்கள். குறிப்பாக வந்து சிறுவர்கள் வந்து பஸ்ஸில் பிரயாணம் செய்யும்போது இந்த விஷயங்களில் வந்து கவனம் செலுத்த சொல்லி அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க.